ஒரு கம்பெனி பிடிச்சால ஒரு கம்பெனியே உருவாயிருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? அட ஆமாங்க, 1890ல ஹோல்டுங்கிற ஒரு கம்பெனி ஸ்டீம்ல ரன் ஆகக்கூடிய டிராக்டரை மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிருக்காங்க. ஆப்வியஸ்லி ஸ்டீம்ல ஒரு டிராக்டர் ரன் ஆகுதுன்னா அதோட வெயிட் பயங்கரமா இருக்கும். இதனாலேயே ரொம்ப வெட்டா இருக்கிற ஏரியால அடிக்கடி சேர்த்துல சிக்கிரும் இந்த டிராக்டர். இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னு யோசிச்சு அந்த டிராக்டரோட வீல் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணா சேர்த்துல சிக்காதுன்னு நினைச்சு ஒர்க் பண்றாங்க. டிராக்டரோட வீல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லையோ அந்த டிராக்டரோட ஓவர் ஆல் வெயிட் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. இதனாலேயே முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அதிகமா சிக்க ஆரம்பிச்சுட்டு அப்ப இதுக்கு என்னதான் வழின்னு சொல்லி யோசிச்சப்ப இந்த டிராக்டர் போற பாதையில மரக்கட்டை வச்சு ஒரு ஸ்டேஜ் மாதிரி ரெடி பண்ணா சிக்காதுன்னு யோசிக்காங்க. அது ஏன்னா போற பாதையில மரக்கட்டை போடணும்னு சொல்லி வீட்லயே உடன் பேனல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணா இந்த ப்ராப்ளம் ஓவர் கம் ஆயிரும் சொல்லி பண்ண இந்த டெக்னாலஜி இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு கஸ்டமருக்கு என்ன தேவை, கஸ்டமரோட ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி ஒர்க் பண்ணனால மட்டுமே இப்போ கேட்ங்கிற இந்த கம்பெனி தி வேர்ல்ட் நம்பர் ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் கம்பெனியா இருக்கு. உங்களோட டெய்லி இன்ஸ்டாகிராம் ஃபீல்ட்ல இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா ப்ளீஸ் டு ஃபாலோ.